అంటే చెప్పు వాళ్ళమిడన్, ఇక చూసి కామెంట్ తీసుకుని వాళ్ళు వాళ్ళమిడన్, ఇన్నికి నవరాత్రి అంజాం నాల్, లక్ష్మీ పూజ ఇరండాం నాల్, నమస్తే తు మహామాయి శ్రీ పీరే స్వపూజితే చర్క చక్ర కదాస్తే మహాలక్ష్మి నమస్తే. இந்த ஸ்லோகத்தையும் நீங்க படிக்கலாம். சர்வ மங்கள மங்கலே சிவே சர்வார்த்த சாதிக்கே சரணே தம்பிகே கௌரி நாராயண நமஸ்தே. இன்னைக்கு வந்து சாமி நைவேத்தியமாக அவல்ல வச்சு கொஞ்சம் கேசரி, கொத்தமல்லி சாதம், மொத்த சுண்டல் பண்ண போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னுடைய வீடியோலாம் நிறைய பாருங்க. தசரா அது அஞ்சாவது நாள் இன்னைக்கு போட போகிறோம், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம முந்திரியை வறுத்துக்கலாம். கொஞ்சம் வறுத்துட்டு கொஞ்சம் அவலை ஊற வச்சுட்டு வாட்டர் எல்லாம் குறைவாக ஆயிட ஆகாமல் நம்ம இது பண்ணிக்கலாம். இதை போட்டு தவக்கேசரி பண்ணுறா போலதான் நல்லா நினைக்கிறீங்க. ஒரு பக்கம் தண்ணி சுடு தண்ணி வச்சுருக்கேன், ஈஸியாக ஆகிடும். அவல் கேசரி ஆல்ரெடி ரெசிபி இருக்குது, நீங்கள் பாருங்கள். சாமி நைவேத்தியத்துக்கு தான் பண்ணுறேன். சாயந்தரம் சுண்டலெல்லாம் நேற்று ஒரு கோவிலேருந்து, காமாட்சி அம்மன் கோவிலேருந்து எனக்கு ரெண்டு பேர் வந்தாங்க பூஜைக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாத்தையும் பார்த்துட்டு பாட்டு பஜன் பாட்டெல்லாம் போட்டிருக்காங்க, வீடியோ போட்டுருவோம், அதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து வெந்நீரை ஊற்றி தான் சீக்கிரமாக வெந்துடும், கொஞ்சம் ஐஸ்வர் ஆகிடும். உங்களுக்கு வெந்நீர் வச்சுருக்கேன், வேகட்டும். இதில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் போடுறது போட்டு போடலாம். ஏலக்காய் போட்டு போடுறேன், இப்போ பச்சை கருப்பு கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக சிம்மில் பறித்து வேகட்டும். அதுக்குள்ளே சுக்கலரை வந்து டைலூட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு சுகரு, சுகரு உங்கள் கன்வீனியன்ட் ஏற்றாப்பில் போட்டுக்கிறேன். வெந்துடும், அவல் வேகத்துக்கு ரொம்ப இன்னைக்கு அவல் பாயசம் பண்ணேன். இன்றைக்கி அவல் கேசரி. இது வெந்த பிறகு நம்ம இதுக்கேற்றப்பில் சர்க்கரையை ஆட் பண்ணலாம். இதுக்கு ஒன்று போட்டால் கூட போகிறோம். கொஞ்சம் நிறைய டெய்லி 10 days சாப்பிட்றதால உடம்பாக பார்த்துக்கணும். 5 நிமிஷத்தில் பண்ணலாம். ரவ கேசரி போல தான் நல்லா வேகட்டும், சர்க்கரையும் வெந்துடும். அவலை ஊற வைக்காமல் ஜஸ்ட் வாஷ் அண்ட் ட்ரெயின் பண்ணிவிடுங்க. இப்போ இது ஃபுட் கலர் வந்து நான் டைலூட் பண்ணிவிட்டேன், கொஞ்சமாக பிஞ்சில் போட்டேன், அதுவே நிறைய கலர் வரும். இப்போ இதோட வேகட்டும். அவன் கேசரி ரெடி ஆயிடுச்சு, இறக்கி நான் சால்வ் பண்ணுறேன். சாமி நைவேத்தியத்துக்கு இந்த கிண்ணம் தட்டெல்லாம் தனித்தனியாக இருக்கும் எங்கள் வீட்டில். இப்போ அவல் கேசரி உங்களுக்கு அவலும் நல்லா சீக்கிரமாக வந்து அவல் கேசரி ரெடி சாமி நைவேத்தியத்துக்கு. ரெண்டாவது வெரைட்டி சாமிக்கு சுண்டல். இப்போ வந்து நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், மொச்சையை நைட்டு ஊற வச்சு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கையில் நினச்சதாயிட்டு இதுக்கு தாளிக்க வேண்டி தேங்காய், மாங்காய், கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். 10 நிமிஷத்தில் ஆயிடும். இது வந்து கொஞ்சம் பெருங்காயம் தாளிச்சுட்டு ஆயிடுங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு மொச்சையை போட்டு மொச்சை நல்லா மொச்சை சுண்டல் ரொம்ப நல்லா இருக்கும் பண்ணி பாருங்க. இதுக்கு நான் உப்பு போடுறேன், மொச்சைக்கு ஏற்றாப்புல உப்பு. பசுமிளகா 2 போட்டுட்டேன், போகிறோம் மொச்சைக்கு போட்டுட்டேன்.
மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுட்டேன், நல்லா இதுவாக இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம தேங்காய், கொத்தமல்லி, மாங்காய் மூணையும் போட்டு இறக்க வேண்டிதான். மொத்தையை ஊற வைக்கிறது மட்டும் ஒரு வண்டே ஊற வச்சா நல்லா வெந்துடும். மொத்த சுண்டல் ரெடி. நிறைய தேங்காய் இருந்தால் நிறைய போடுங்க, நல்லாயிருக்கும். தேங்காய், மாங்காய் சுண்டல், பட்டாணி சுண்டல் போல் மொத்த சுண்டல். இப்போது இதுக்கு நம்ம மாங்காவே போடலாம். கொத்தமல்லி தூவிட்டு மொத்த சுண்டல் ரெடி. ஒவ்வொரு நாளும் ஒரு இது சுண்டல், கொஞ்சம் பெருங்காயம் ஜீரகமும் ஆட் பண்ணிட்டா ஹெல்த்துக்கு வயசானவங்களுக்கு நல்லது. சர்வ் பண்ணுறேன். தேங்காய் மாங்காய் மொத்த சுண்டல் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி. இன்னைக்கு சாதம் நெய்வது கொத்தமல்லி சாதம் தினம் ஒரு சாதத்தில், இன்னைக்கு கொத்தமல்லி சாதம் நான் ஒவ்வொரு வெரைட்டியாக பண்ணிட்டுருக்கேன். புது புதுதாக வரைச்சி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி இதில் அரைக்க வேண்டியது வந்து கொத்தமல்லி, இந்த சாதத்துக்கு ஏற்றப்பில் ரெண்டு பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதை வதக்கணும். இப்போ வந்து நம்ம தாளிக்கலாம். இதில் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை, கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணி நம்ம போகிறோம். கொத்தமல்லிக்கு இப்போ ஒரே ஒரு இது தாளிக்கிறது ஒரே ஒரு பச்சை மிளகாய். இதை அரைச்ச ஒரு முடிவுரை இதை போட்டுட்டு ராஸ்மெல் போகிற வரலும் நல்லா கலரிச்சுட்டே இருங்க. ராஸ்மெல் போகணும், பச்சை ஸ்மெல்லாம் போன பிறகு நம்ம சாதத்தை போட்டு கலர வேண்டிதான். இப்போ வந்து இதுக்கு தகுந்தாப்பில் மஞ்சத்தூள், உப்பு, இந்த சாதத்துக்கு ஏற்றாப்புல ஒரு கப்பு சாதம்னா அது தகுந்தாப்புல உப்பு நல்லா வதக்கி கொடுங்க. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன் நான். நல்லா வதக்கட்டும். கொத்தமல்லி சாதம் நல்லாயிருக்கும். என் ரெசிபி இருக்குது, அது பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சாமி நெய்வேத்தியத்துக்கும் ஒரு சாதம் எல்லாம் வச்சு பண்ணுற பழக்கனுக்கு. இப்போது நல்லா வதங்கின்றிருக்கு. இப்போது இந்த சாதத்தை போட்டு கலர வேண்டிதான். சாதம் உது உதுராக இப்படி இருக்கணும், அப்போ தான் கொத்தமல்லிக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது கொத்தமல்லி சாதம்லாம். அம்பாள் நெய்வேத்துக்கு